ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு தமிழ் பெல் யூடியூப் சேனல். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடக்கக்கூடிய முதல் ஓடிஐ மேட்சுக்கான ஒரு ஃபுல் புரிவை தாங்க பார்க்க போறோம். ஆல்ரெடி T20 matches வந்து நடந்துச்சு. ஸோ அதில் மூணு மேட்ச்லுமே இந்தியா வந்து வின் பண்ணி வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க T20 சீரீஸை. ஸோ இப்போ ரோஹித் சர்மா, விராட் கோலி அவங்கெல்லாம் வந்து திரும்பவும் இந்தியன் டீமுக்குள்ள வராங்க, ஓடிஐ ஸ்குவாடுக்குள்ள வந்துட்டாங்க. ஸோ அவங்க டைரெக்டாகவே இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பிளே பண்ண போறாங்க. T20 சீரீஸை வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து வழி நடத்தினாரு. இப்போ ஓடிஐ மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, சுசூல் இந்தியனோட கேப்டன் ரோஹித் சர்மா வந்து வழிநடத்த போறாரு. ஃபர்ஸ்ட் மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதுல கொடுத்துக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலனாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன் ஸ்மால் லீக்ஸ்க்கும் பர்டிகுலரா ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஆப். அது மட்டும் இல்லாம இதுல நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி சார்ஜஸ் அவங்க பிடிப்பதில்ல, லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் அண்ட் லெஸ் காம்படிஷன் தான். இதுல நியூவா வந்திருக்கக்கூடிய ஒரு ஆப் அப்படிங்கிறனால காம்படிஷன் வைஸாவும் ரொம்ப கம்மியா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, இன்வைட் கோட் வந்து தமிழன். மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 ஆகஸ்ட் மதியம் 2 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்க போதுங்க, பகல் இரவு ஆட்டமா வந்து இந்த மேட்ச் நடக்க போகுது. ஓடிஐ மேட்ச் திரும்பவும் சொல்றேன், இது T20 கிடையாது, 50 ஓவர் கொண்ட ஓடிஐ மேட்ச். ஸோ நிறைய பேர் வந்து T20 நினைச்சு நீங்க டீம்ஸ் எதுவும் போட்டுற வேண்டாம், இது 50 ஓவர் மேட்ச், ஓடிஐ மேட்ச். அதுல வந்து ஃபார்மேட்டு நம்ம வேற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம குறிப்பில் சொல்றேன். மேட்சை பொறுத்த வரைக்கும் கொழும்புல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ இந்த கொழும்போட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேவர் வந்து ஸ்பின்னர்ஸ் தாங்க. ஸோ கொழும்புல வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து எப்பவுமே வந்து பயங்கரமா டாமினேட் பண்ணுவாங்க, கொஞ்சம் ஸ்லோ டவுனா இருக்கும் பிச்சு, வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனா இருக்கும். இன்சியல் ஸ்டேஜஸ்ல வந்து கொஞ்சம் பேட்டிங் நல்லா சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும், அதன் போக போக மிடில் ஓவர்ஸ் எல்லாமே ஸ்பின்னர்ஸ் வந்து இங்க கொஞ்சம் பயங்கரமா டாமினேட் பண்ணுவாங்க. 50 ஓவர், ஸோ ஒரு ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 ஓவர், செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 ஓவர், கிட்டத்தட்ட 100 ஓவர் அந்த வெனுவில் வந்து பிளே பண்ண போது கிட்டத்தட்ட ஒரு 20 ஓவருக்கு மேல போச்சுனாவே பிச்சில் நிறைய பச்சஸ் வர ஆரம்பிச்சிடும், ஸ்பின்னர்ஸ் வந்து டாமினேட் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். ஸோ என்னதான் அவங்க ரோல் பண்ணி வச்சிருந்தாலுமே அந்த முதல் 15 ஓவர் கொஞ்சம் பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நல்லா ஃபிளாட்டா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மிடில் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் வந்து டாமினேட் வந்து பண்ணுவாங்க. இங்க ஆவரேஜான ஸ்கோரே சொல்லி பார்த்தோம்னா ஒரு 230 அப்படிங்கிறதா ஒரு ஆவரேஜான ஸ்கோராகவே இருந்திருக்கு இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும். மொத்தம் 135 மேட்ச் வந்து இந்த வெனுவில் நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 79 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் சேஸ் பண்ண டீம் வந்து பார்த்தீங்கன்னா 56 மேட்சும் வந்து இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த பர்டிகுலர் வெனுவில். ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறப்போ மதியம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக டேர்ன் எதுவும் இருக்காது. ஸோ பேட்டிங்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 235ங்கிறது ஆவரேஜான ஸ்கோராக இருக்கு. ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா 270 வரைக்குமே இங்க அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படி அடிச்சிட்டாங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் பயங்கரமா டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ அதை சேஸ் பண்றது கொஞ்சமே கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த வெனுவில், ஏன்னா சேஸ் பண்ற டீம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 56 மேட்ச் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. அப்பர் ஹேண்டா இருக்கிறது வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் அப்பர் ஹேண்டா இருந்திருக்காங்க. பட் இந்த வெனுவில் இந்தியா பாத்தீங்கன்னா 375 ரன் அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோரை பதிவு பண்ணிருக்கிறது இந்தியா தான், லோயஸ்ட் ஸ்கோர் பதிவு பண்ணிருக்கிறது ஹோம் டீம் தாங்க ஸ்ரீலங்கா. 50 ரன்னுக்கு இங்க சுருண்டிருக்காங்க அவங்கள 10 விக்கெட்டுமே. ஸோ ஹையஸ்ட் ஸ்கோரை பதிவு பண்ணிருக்கிறது இந்தியா தான். ஹெட் டு ஹெட் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 168 ஓடிஐ மேட்சஸ் வந்து விளையாடி இருக்காங்க ஹெட் டு ஹெட்ல. இதுல 99 மேட்ச் வந்து இந்தியாவும் 57 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவும் வின் பண்ணிருக்காங்க. பியூர்லி அப்பர் ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா தான். ஸோ ரிசல்ட் நோ ரிசல்ட்ல வந்து 11 மேட்ச் வந்து நடந்திருக்கு. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லோட் பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா அண்ட் சுமன் கில் ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அதன் அடுத்ததா விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. அதுதான் சிவம் தூபே, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ரானா. மேபி இந்த மேட்ச் வந்து டெபிட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். தென் ஹர்ஷதீப் சிங், முகமது சிராஜ். முகமது சிராஜ் T20 சீரீஸ்ல விளாண்ட எந்த மேட்ச்லயுமே ஒரு விக்கெட் கூட எடுக்கல, பெருசா ஃபார்ம்ல இல்ல, விக்கெட் எதுவும் எடுக்கல. பட் ஓடிஐல அவரோட ஃபார்மெட் வேற மாதிரி இருக்கும், அவரோட பவுலிங் ஆப்ஷனே வேற மாதிரி இருக்கும். பர்டிகுலரா ஸ்ரீலங்காவுக்கு எகென்ஸ்டா ஓடிஐல அவர் நிறைய விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் வச்சிருக்காரு. ஸோ ப்ரிவியூல பார்ப்போம். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அவிஸ்கா பெர்னாண்டாவும் பத்து மணி சங்க அந்த ரெண்டு பேர் தான் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அதன் அடுத்தது குசால் மெண்டிஸ்,
ஸோ குஷால் மெண்டிஸ் டி ட்வெண்ட்டிஸில் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவார். ஓடி வந்துட்டாருனாவே ஒன் டவுன் செகண்ட் அந்த பொசிஷனுக்கு வந்துருவார். ஸோ குஷால் மெண்டிஸ் ஒன் டவுன் வரப்போ அதுதான் சதிரா சமர விக்ரமா அசலங்கா ஸ்ரீலங்கன் டீமோட கேப்டன் டே பெல்லாகி. ஸோ பெல்லாகி உள்ள கொண்டு வராங்க. அது வந்தது அசலங்கா ஸ்ரீ கர்ணரத்னே மகேஷ் தீக்ஷனா மதுசங்கா தென் மதிசா பத்திரனா. மோஸ்ட் ப்ராபர்லி மதிசா பத்திரனா வந்து பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டிக்கு ஒரு ஆப்டான ஒரு பவுலர். ஓடிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக இன்னும் சைன் பண்ணலை. அது இல்லாமல் லாஸ்ட் மேட்ச் இந்தியா அகேன்ஸ்ட் டி ட்வெண்ட்டி விளாட்றப்போ ஒரு சின்ன இன்ஜுரி இருந்தது, ஒரு ஓவரே கூட போடாமல் இருந்தார், வெளியே ரொம்ப நேரமாக வெளியே இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் ஃபிட் ஆகிட்டு உள்ளே வந்தார், பட் ஓவர் எதுவும் பவுல் பண்ணலை. அந்த இன்ஜுரி இன்னும் பெருசாக அவருக்கு குணமாயிருக்கா அப்படிங்கிறது இன்னும் தெரியல. லாஸ்ட் ஆஃப் அன் அவர் நமக்கு அவரோட மெடிக்கல் ஃபிட்னஸ் பொறுத்து தான் அவர் உள்ளே விளையாட வரமாட்டாராங்க தெரிய வரும். அவர் சப்போஸ் அவர் விளையாடலை அப்படின்னா அந்த இடத்துல அசித்தோ பெர்னாண்டோ அவர் வந்து பிளே பண்ண பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். சரி ஓகே, இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம்? ஏன்னா டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் அப்படின்னா நாலு ஓவர் பவுல் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்போ ஒரு பேட்ஸ்மேன் 25 ரன் அடிப்ப வாய்ப்பு இருக்கும்னா ஒரு பவுலர் ஒரு விக்கெட் எடுத்துட்டாவே அந்த 25 பாயிண்ட்ஸை வந்து அவர் ஈக்குவல் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போயிடும். பட் இதில் 10 ஓவர் பவுல் பண்ண போறாங்க ஒரு பவுலர், பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா 50 ஓவர் வரைக்கும் இருக்கு, கொஞ்சம் நிதானமாக தான் ஆடுவாங்க. ஸோ இதில் நம்ம ஃபார்மேட்டு நம்ம வேற மாதிரி சேஞ்ச் பண்ணணும். நம்ம இதில் பியூர்லி ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்க்கணும், யார் யாருக்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பியூராகவே நம்ம செக் பண்ணணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ரீலங்காவில் பார்த்துருவோம். ஸோ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா டாப் த ஆர்டரில் குஷால் மெண்டிஸ் மட்டும் விக்கெட் கீப்பர் பண்ணுறாரு. ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டி ட்வெண்ட்டியில் அப்படின்னா ஒரு ஒரு கேட்ச் ஒரு ஸ்டெம்பிட் பண்ணிட்டாரு அல்லது ஒரு ரன் அவுட் பண்ணிடறாருனாவே ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடும். வெறும் 20 ரன் அடிச்சிட்டாவே போதுமானது, கிட்டத்தட்ட ஒரு 45 ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடும், அவர் பிக் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் நம்ம போவோம். பட் ஓடிஐயில் அப்படி கிடையாது. ஏன்னா இவர் மினிமம் 35 ரன்னாவது அடிக்கணும், தென் விக்கெட் கீப்பர்லேருந்து 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைத்தால் மட்டும்தான் ஒரு 65 ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸாவது வருவாங்க. மினிமம் 65 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்க்கு மேலே வரணும். அப்படி வர்றப்ப தான் அந்த ஃபேண்டசி டீமில் வர முடியும். இந்த 65 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரணும் அப்படின்னா ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் மினிமம் 40 ரன்னுக்கு மேலேயாவது அடிக்கணும். அப்படி 40 ரன்னுக்கு மேலே அடிக்கிறப்ப கூட நிறைய முறை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி டீமில் வர முடியாமல் கூட போயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம இதில் நம்ம ஃபார்மேட் வைஸாகவே நம்ம டோட்டலி நம்ம சேஞ்ச் பண்ணணும். இதுக்கு முன்னாடி டி ட்வெண்ட்டிஸில் வந்து என்ன பண்ணுவோம், டாப் 3 பேர்த்துலேருந்து 2 பேர் வரைக்குமே கூட பிக் பண்ணிக்கும். பட் இப்போ இதில் கடைசி 20 ஓவரில் வரக்கூடிய 5th டவுன் பேட்ஸ்மேன் கூட அவர் வந்து ஒரு 40 ரன் குயிக் ஃபயராக அடிச்சு ஒரு ஃபேண்டஸ்ட் டீமில் வர முடியும். இப்போ நம்ம ஃபார்மேட்டே டோட்டல் நம்ம சேஞ்ச் பண்ணும். ஸோ இதில் நம்ம ஆப்ஷன்ஸ் வைஸ் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி பத்திரன்னா அப்படிங்கிறவர் வந்து டெத் ஓவரில் பவுல் பண்ணுவார், ஒரே ஓவரில் கூட 2 வரைக்கும் எடுப்பதற்கு சான்ஸ் இருக்கும், பிக் பண்ணிக்கு 2 விக்கெட் எடுத்துட்டாவே போதுமானதாக இருக்கும். பட் இப்போ ஓடிஐயை பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 விக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான், ஏன்னா 65% பாயிண்ட்ஸ்க்கு மேலே எடுக்கணும். ஒரு 2 விக்கெட் ஒரு பவுலர் எடுத்துட்டாருன்னா ஒரு மினிமம் 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான் வரும், ஸ்டார்டிங் பாயிண்டோட 54 ஃபேண்டசி பாயிண்ட் தான் வரும். நமக்கு தேவை 65 70 இதுக்கு மேலே. அப்போ 3 விக்கெட் வரைக்கும் எடுக்கணும். அப்போ எல்லாத்துக்குமே எதுக்கெல்லாம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பெல்லாகி தென் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திது அசரங்கா தென் தீக்ஷனா. இப்படி 3 ஸ்பின்னிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்ன காரணம்னா கர்ணரத்னே அவரோட ஃபுல்லா 10 ஓவர் வந்து பவுல் பண்ண மாட்டார், அவர்கிட்ட வந்து நம்ம மினிமம் 6 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பத்திரினாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அவரோட 10 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா அவரோட ஆக்ஷனுக்கு நிறைய இன்ஜுரி வர்றதுக்குலாம் சான்ஸ் இருக்குங்கிறதுனால அவருக்கு மினிமம் 7 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க. ஸோ மீன் 7 ஓவர் கிட்ட கொடுப்பாங்க. அப்போ அவர்கிட்ட இருந்து ஒரு 3 ஓவரும், அதே மாதிரி கருணாத்தனை ஒரு 7 ஓவர் அப்படிங்கிறப்ப அவர்கிட்ட இருந்து ஒரு 3 ஓவர், கிட்டத்தட்ட ஒரு 6 ஓவரை யார் பவுல் பண்ணுவாங்கன்னா இந்த பெல்லாகி தாங்க பவுல் பண்ணுவார். ஸோ பெல்லாகி வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஸோ அவர் பண்ணுவதற்கு ஓவர் போடுவதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ ஒரு 6 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு, அது ஒரு அட்வான்டேஜ் அவருக்கு. அப்போ அந்த 6 ஓவரில் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் அவருக்கு இருக்கு, எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அதெல்லாம். தென் பேட்டிங்கில் இவர் வரக்கூடிய டவுனுக்கு கண்டிப்பாக கடைசி ஒரு 20 ஓவரில் கண்டிப்பாக பேட்டிங்க்கு வந்துடுவார். பேட்டிங்கில் வந்தாலும் மினிமம் 25 ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார். 30 ரன் அப்படிங்கிறப்பவே அது 45 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுரும். தென் ஒரு விக்கெட் அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்த்த அந்த 70+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவர் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் அவர் கொண்டு வந்துருவார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் நமக்கான ஆப்ஷன்ஸை பார்க்கணும். அப்போ வெள்ளகிங்கிற வர வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஃபர்ஸ்ட் பால் பண்ணாலும் சரி செகண்ட் பால் பண்ணாலும் சரி அவர்கிட்ட இருந்து நம்ம அந்த 70+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவர் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அவருக்கு ரொம்ப அதிகம். வந்திது அசரங்கா அவரோட 10 ஓவருமே அவர் பவுல் பண்றாருங்க. ஸோ நம்ம 4 ஓவர் பவுல் பண்றப்ப 2 அல்லது 3 விக்கெட் வரைக்கும் கூட எடுக்கிறாரு அப்படிங்கிறப்ப நம்ம மஸ்டா கொடுத்து அவர் கேப்டன் கொடுத்துக்கலாம்னா அந்த இடத்துல நம்ம மைனஸ் பண்ணிடுவோம். ஏன்னா டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டுங்கிறது வேற, வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சாடுவாங்க. அப்ப இவர் வந்து போடுறப்ப அந்த 24 பால்ல
மினிமம் ஒரு 14 பாலாவது ஹிட்டிங் மூமெண்ட்டுக்கு நம்ம போகணும் அவுட் இருந்து. அப்படி போறப்ப 1 or 2 விக்கெட்ஸ் விழுவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அது 2-3 விக்கெட்டை கூட எடுப்பாரு. பட் ஓடிஐல சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி ஆனாவே போதும், 6 பால் போட போறாரு, வெறும் 6 ரன் வந்தாவே போதும். அவர் போடக்கூடிய 60 பாலுக்கு நம்ம அவுட் இருந்து நம்ம ஒரு 65 ரன் வந்தாவே போதுமானதான் இருக்குங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்ல தான் பிளேயர்ஸ் வந்து ஆடுவாங்க. அப்படிங்கிறப்போ பெருசா ஹிட்டிங் மைண்டுக்கு போக மாட்டாங்க. இப்போ ஹிட்டிங் மைண்டுக்கு போகாத ஒரு பவுலர்ட்டும் பெருசா விக்கெட் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அப்போ வந்தித வசரங்காட்டு நம்ம மினிமம் 1 விக்கெட்டும் மேக்சிமம் 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் அவர்கிட்ட இருந்து 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுல அந்த டெத் ஓவர்ஸ் இந்த கடைசி 10 ஓவர்ல போடுறப்போ பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டா போல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் அவருக்கு கிடைச்சதுன்னா மேபி 2 விக்கெட் கூட கிடைப்பார். சோ நான் என்ன சொல்றேன், அவருக்கு 10 ஓவர் போல் பண்ண போறாரு, 2 விக்கெட் கிடைப்பார் கிடைக்கும். அந்த 2 விக்கெட் கிடைத்த ஒரு ஃபேண்டஸ்டிப்ல வந்துருவாரா, அங்கேயுமே மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க். 50+ ஃபேண்டஸ்டி பாயிண்ட்ஸ் வச்சு எங்களை அளவுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. அப்போ அவர் பேட்டிங்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாரா, கண்டிப்பா கான்ட்ரிபியூட் பண்ணுவார். ஒரு 15 ரன்னாவது அடிப்பார் அப்படிங்கிறப்போ அவர் அந்த ஃபேண்டஸி டீமுக்குள்ள வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே 2 விக்கெட்டை தான் தீக்ஷனாவும் எடுப்பார். அப்போ இவர் உள்ள வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குமானா, இவரோட ஃபேண்டஸி வேல்யூ கம்மியா தான் ஆகும். ரீசன், அவர் பேட்டிங்ல வந்து பெருசா கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாரு. வந்தாருன்னா மேபி அதிகபட்சம் 5 ரன்னுக்குள்ள அவுட் ஆவதற்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிக மேட்சஸ் இருக்கு. 10-8 to 9 மேட்ச் அவர் அப்படிதான் அவுட் ஆயிருக்காரு அப்படிங்கிறப்போ அப்போ அவரோட ஃபேண்டஸி வேல்யூ வந்து கம்மியாகுது. அப்ப இவர் 3 விக்கெட் எடுத்தால் மட்டும்தான் இவர் அந்த ஃபேண்டஸ் டீமுக்குள்ள வர முடியும். 3 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. 2 விக்கெட் எடுத்தாலுமே ஒரு ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடுது. அதே மாதிரி மதுசங்கா, மதுசங்காவை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல பயங்கர சீம் இருக்குங்க அவர்கிட்ட. நல்ல சீம் இருக்கும், நல்ல ஸ்விங்கும் இருக்கும். அதுல மேபி ஏர்லியரா 1 or 2 விக்கெட் எடுப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நம்ம இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் டாப் 5 பேருமே ரைட் ஹேண்டர்ஸ். அது இவருக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா வந்து இருக்க போகுது. இவர் வந்து ஒரு ஆஃப் பிரேக் மாதிரி போல் பண்ணுவாரு தீக்ஷனா, அதே மாதிரி கேரம் பால்ஸ் இது மாதிரி நிறைய ட்ரை பண்றப்போ அவர் விக்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் கம்மியாகும். ரைட் ஹேண்டர்ஸா இருக்கிறதுனால வெள்ளகே ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், வந்திதாசரங்க ஒரு லெக் பிரேக் ஸ்பின்னர். ஸோ அவங்களுக்கு விக்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் அதிகம், பேட்டிங்ல ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ மதுசங்க ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர். அது இல்லாம ரோஹித் சர்மா, சோமன் கில், விராட் கோலி இந்த 3 டாப் ஆர்டருமே லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர்ஸ்ட நிறைய முறை விக்கெட்டை வந்து பறி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ மேபி மதுசங்காட்டிருந்து நம்ம மினிமம் 1 விக்கெட் அவுட்றது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். மீதி இருக்க அந்த முதல் பவர் பிளே ஓவர்ஸில் 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். டெத் ஓவர்ஸில் போல் பண்ணுறப்போ இன்னொரு விக்கெட் வரைக்கும் அவர் கிடைப்பதற்கான பாசிபிலிட்டி. ஸோ 2 விக்கெட் வரைக்கும் மதுசங்காங்கிறவர் அவர் எடுத்துருக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் அவருக்கு இருக்கானா, கண்டிப்பாக இல்லை. பேட்டிங்கில் வந்து பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டார். பட் இவர் இருக்கக்கூடிய வேறு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அந்த LBW பவுல்டுங்கிற முறையிலாம் விக்கெட் எடுப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் அவருக்கு ரொம்ப அதிகம். அதை தாண்டி டெத் ஓவர்ஸ்ல 10 ரன்னா கூட கண்டிப்பா 1 or 2 ஓவர்ஸ் போல் பண்றதுனால ஒரே ஓவர்ல கூட 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அமையலாம். ஸோ அதனால மதுசங்காவை நீங்க டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா லாட் ஆஃப் யூசர்ஸ் வந்து மதுசா 10 ரன்னாவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல மதுசங்காவுக்கு நீங்க வேணா டிஃபரன்ஷியல ட்ரை பண்ணி பாக்குறதா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மதுசங்காவை விட டிஃபரன்ஸா நீங்க இன்னொரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கர்ணரத்ன தாங்க. ஏன்னா இவர் பேட்டிங்லயும் செம ஃபார்ம்ல இருக்காரு. ரீசெண்ட் டைம்ஸ்ல மினிமம் 25 ரன்ஸ் வரைக்கும் அவர் அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அவருக்கு ரொம்ப 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 அதிகம். அது மட்டும் கிடையாது, 7 ஓவர் மினிமம் 6 மேக்சிமம் 7 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாரு. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல பவர் பிளேலயே கர்ணரத்னேவும் மதுசங்கா அந்த 2 பேரும் தான் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல பவர் பிளேல வந்து பவுல் பண்ணுவாங்க. அதிகப்படியான விக்கெட்ஸ் அவர் எடுப்பாரானா அது மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க். 1 விக்கெட் வரைக்கும் அவர் எடுப்பார், அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பேட்டிங்ல வந்து அந்த 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. டிஃபரன்ஸெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கறத ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் மதுசங்கா கர்ணரத்னே கம்பேர் பண்றப்போ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மதுசங்கா நீங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து டிஃபரன்ஸ்ல ட்ரை பண்ணிக்கலாம். அதுவே செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா கர்ணரத்னேவுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். அப்போ தி வெள்ளாகே, வந்தித வசரன் அந்த 2 பேரும் மட்டும்தான் நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். தென் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா மதுசங்காவுக்கு நீங்க 3வது ஆப்ஷனா பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல கொண்டு வந்துக்கலாம். அப்படி இல்ல செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா கர்ணரத்னேவுக்கு அந்த 3வது ஆப்ஷன்ல நீங்க கொண்டு வந்துக்கலாம். இந்த 3 பிளேயரும் ஸ்ரீலங்கா டீம்ஸ்ல பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாங்க. தென் அதே மாதிரி பேட்டிங்ல இந்த 5 பிளேயர், இந்த 5 பிளேயர்ல இருந்து நம்ம 2 பிளேயரை சூஸ் பண்ணும். அந்த 2 பேருக்கிட்ட இருந்து நம்ம 60-70+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவங்க எடுக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் இந்த 5 பேர்ல இருந்து ஸ்லைட்டே அட்வான்டேஜ் குசால் மெண்டிஸ் என்ன பண்ண போறாரு அப்படின்னா லைக் விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ அதுல இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். அதுவும் எப்போ கிடைக்கும்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க ஸ்ரீலங்கா, ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா அந்த 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். அப்ப 60-70+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுக்க 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு விக்கெட் கீப்பர் மூலியமாவே கிடைச்சிருது.
இப்ப மீதி இருக்கக்கூட 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்க்கு அவர் மினிமம் 30 ரன்னாவது அடிக்கணும், 30-35 ரன்னாவது அடிக்கணும். ஸோ அது வந்து அவர் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். அதே மாதிரி பத்தும் நிசங்கா அவிஸ்கோ பெர்னாண்டோ ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஓடிஐல நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பாக்குறப்பையும் ரெண்டு பேருமே ரொம்பவே சூப்பர்வா பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அவிஸ்கோ பெர்னாண்டோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்காக கொஞ்சம் ஒரு பேக் எடுத்து தான் வந்திருக்காரு. அதாவது ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் திரும்ப வந்து ஸ்ரீலங்கன் டீமுக்கு வந்திருக்காரு. அந்த ஒரு சின்ன ஒரு ப்ரெஷர்ஸ்லாம் அவருக்கு வந்து இருக்கும், அதை அவர் ஹேண்டில் பண்ணி ஆடணும், அது ஒன்று இருக்கு. தென் சிராஜோட இன்சில் ஸ்விங் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் மேபி ஹர்ஷித் ராணா உள்ள வராருன்னா அவர் தான் இன்சில் ஸ்டேஜில் பவர் பிளேல போல் பண்ணுவார். ஹர்ஷித் ராணாவோட வேரியேஷன்ஸ் அவருக்கு ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். அவரோட பால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேகத்தில் வர மாதிரி இருக்கும், பால் ரொம்ப ஸ்லோவாக என்ன ஆகும்னா ஸ்டிக் டு ஸ்டிக் பால் பண்ணுவார். ஸோ அதுல வந்து அவருக்கு நிறைய வேரியேஷன்ஸ் கொடுப்பாரு. பவர் பிளேலேயே பால் நல்லா ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் ஹர்ஷித் ராணா, முகமது சிராஜ், இந்த ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருந்தோட அந்த இன்சில் ஸ்பெல்ல வந்து இவங்க ரெண்டு பேரும் தாக்கு பிடிப்பாங்களா அப்படின்னா மிகப்பெரிய அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பத்தும் நிசங்க ஆட்டத்தை நான் 25 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கிறேன். பட் 25 ரன் அந்த ஃபேண்டஸி டீம்ல கொண்டு வருமானா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். அவிஸ்கோ பெர்னாண்டோ நம்ம 30-35 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கல. பட் அவரு வந்து 50-50 ஆப்ஷனுக்கு நீங்க கொண்டு வாங்க. என்ன காரணம் அப்படின்னா சதுர சமர விக்ரமா ஓடிஐ பிளேயருங்க, ஒரு குவாலிட்டியான ஓடிஐ பிளேயர் அவர் ஒருத்தர் இருக்கிறதுனால இவர்கிட்ட இருந்து நான் கண்டிப்பா 45 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கணும். 45-50 ரன்ஸ் வரைக்கும் கூட அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அவிஸ்கோ பெர்னாண்டோ இருந்து 30-35 ரன் அது வந்து ஃபேண்டஸி டீம்ல வருமானா மிகப்பெரிய ஒரு குவெஸ்டின் மார்க் தான். அப்போ சதுர விக்ரமாட்டிருந்து வேற ஏதாவது அட்வான்டேஜஸ் இருக்காங்கன்னா வேற எதுவுமே இல்லை. பை சான்ஸ் ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் வந்து இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல இருக்கும். மேபி ஒரு 10 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், அதாவது ஒரு கேட்சாவது அவர் பிடிப்பாரு. ஒரு கேட்ச் பிடிச்சி ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு 4 பாயிண்டோட ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸோட அவர் வந்து இதுக்குள்ள வருவார், பேட்டிங் வருவதற்கு முன்னாடி வருவார். அந்த ஒரு பாயிண்ட்ஸ் வேணா அவருக்கு கிடைக்கும். பேட்டிங்ல மினிமம் 35 மேக்சிமம் 40 ரன்ஸ் வரைக்கும் அவர்கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 40 ரன்ஸ் அப்படின்னாவே 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஆயிடுது. ஒரு கேட்ச் பிடிச்சி அந்த 70+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவர் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அவருக்கு அதிகமா இருக்கு. ஸோ சமர விக்ரமாவை பொறுத்த வரைக்கும் அப்போ குசால் மெண்டிஸ் ஸ்லைட்டி அட்வான்டேஜ் அந்த நம்ம விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். பட் அவர் பேட்டிங் 35 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கணும். அதுல அவர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் வைஸ் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா குல்தீப் யாதவ். குல்தீப் யாதவ் கிட்ட இருந்து அவர்கிட்ட ஒரு சின்ன பேடல் இருக்கும். ஸ்பின்னர்ஸ்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாரு குசால் மெண்டிஸ். ஸோ மேபி அவர் இவருக்கு இவர் பேட்டிங் வரப்ப கண்டிப்பா குசா இவரை கொண்டு வந்துருவாங்க, குல்தீப் யாதவ் கொண்டு வந்துருவாங்க. ஸோ அவர்கிட்ட இருந்து ஒரு பேட்டில் இருக்குது. என்னோட பாயிண்ட் ஆஃப்ல 25 நிமிஷம் வரைக்கும் ஒரு அடிப்பதற்கான வாய்ப்பு தான். இந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல கம்மி தான். பை சான்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பவுல் பண்ண போறாங்கன்னா பேட்டிங் அந்த விக்கெட் கீப்பர் மூலமே கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு 25 ரன்ஸ் அடிச்சு அந்த ஃபேண்டஸ் டீம்ல வர முடியும். ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா மோஸ்ட்லி வந்து வாய்ப்பு கம்மியா தான் இருக்கும். இப்போ அவிஸ்கோ பெர்னாண்டோ நீங்க பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி சதுர சமர விக்ரமாவையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் அசலங்காவை கண்டுக்கவே மாட்டாங்க. ஓடிஐல குவாலிட்டியான பிளேயருங்க, ஏன்னா ஓடிஐ 50 ஓவர் அப்படிங்கிறப்போ பை சான்ஸ் டாப் 4 பேருட்டு இருந்து நம்ம ஒரு 25-30 ஓவருக்குள்ள ஒரு 3 விக்கெட் விழுந்துருது அப்படின்னா அசலங்கா வந்துடுறாரு. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு 20 ஓவருக்குள்ளேயே 2-3 விக்கெட் வரைக்கும் விழுந்துரும். அப்ப அசலங்கா வந்துருவாரு, கேமோட வேவை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி ஆடுவாரு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த பர்டிகுலர் மேட்ச் ஸ்ரீலங்கா டீம்ல இருந்து ஒரு பிக் பிக் டிஃபரன்ஷியல் பிக்னா நீங்க அசலங்காவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா T20 ஃபார்மெட்ல அவர் வந்து பெருசா ரன்ஸே வரல, இந்த ஓடிஐ ஃபார்மெட்ல அவர் வந்து நல்லா வரும். குவாலிட்டியான பிளேயர் ஓடிஐக்கு ரீசன்ட் டைம்ஸ்ல ஸ்ரீலங்காவுக்கு. ஸோ இப்போ அசலங்கா 1, தென் சதுர சமர விக்ரமா அண்ட் அவிஸ்கோ பெர்னாண்டோ, இந்த ரெண்டு பேத்துல இருந்து எனி ஒன் இவங்க வந்து 2வது ஆப்ஷன். தென் வெள்ளகே 3வது ஆப்ஷன், அசரங்கா வந்து 4வது ஆப்ஷன். இந்த 4 பிளேயரும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். 5th ஆப்ஷனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பவுல் பண்ண போறாங்கன்னா மதுசங்காவும், ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா கரு ரத்னேவுக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இது ஸ்ரீலங்காவோட ஒரு ஆப்ஷனா நீங்க எடுத்துக்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, சுமன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் அய்யர், கே எல் ராகுல், இப்படி 5 ரைட் ஹேண்டர்ஸ், டாப் 5 பேருமே ரைட் ஹேண்டர்ஸா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ட்ரெண்ட் தரக்கூடிய வகையில் மதுசங்கா இன்சர் ஸ்டேஜில் பவர் பிளேல பவுல் பண்ண போறாரு. பவர் பிளேல நல்ல ஸ்விங் இருக்கும், நல்ல வேகத்திலையும் அவர் பவுல் பண்ணக்கூடியவர், நல்ல ஸ்விங்கும் பண்ணுவார், நல்ல சீமும் அவருக்கு வந்து இருக்கும். ரோஹித் சர்மா ரீசன்ட் டைம்ஸ்ல அவரோட கடைசி ஒரு 10 இன்னிங்ஸ் நீங்க எடுத்து நீங்களே சும்மா செக் பண்ணி பாருங்க, வெறும் லெஃப்ட் ஹேண்டர் ஃபாஸ்ட் பாலர், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ட்டே விக்கெட்டை பறி கொடுத்துருப்பாரு. கிட்டத்தட்ட 10 இன்னிங்ஸ்ல 8 இன்னிங்ஸ் வெறும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்டே அவரோட விக்கெட்டை வந்து பறி கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்காக லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் மதுசங்கர்ட்ட விக்கெட்டை விட்டுருவாரா, அது மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க். ஏன்னா ரோஹித் சர்மாவோட
ஓடிஐ ஃபார்மேட்டே வேற மாதிரி ஆடுவாருங்க. கொஞ்சம் இன்சியஸ் செஞ்சில் கொஞ்சம் டைம் எடுத்துக்குவார், அதுக்கப்புறம் அவரோட ஹிட்டிங் எபிலிட்டி எப்பவும் போல கொண்டு வந்துருவாரு. ஸ்ரீலங்கா அவருக்கு ரொம்ப 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 ஃபேவரான ஒரு டீமும் கூட, ஸ்ரீலங்காவுக்கு அகேன்ஸ்டா ரொம்ப சூப்பராக ஒரு இன்னிங்ஸும் ஆடிருக்காரு. ரீசன்ட் டைம்ஸ் அவரோட விக்கெட்டை வந்து லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர்ஸ்ட வந்து பறி கொடுத்துருக்காருங்கிற ஒரு ஹிண்ட் மட்டும்தான் உங்களுக்கு. சுமன் கில்லும் சேம் அதே மாதிரி தான். சுமன் கில்ல பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து மிகப்பெரிய ட்ரெட் மதுசங்காட்டு இருந்து அவருக்கு வந்து கண்டிப்பா இருக்கும். மதுசங்காவை சுமன் கில் அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட ஒரு சின்ன ஒரு பேட்ல வந்து நம்ம என்சில் பவர் பிளேலே நம்ம பார்க்கலாம். அதனோட பாயிண்ட் ஆஃப் வியூல சுமன் கில் இருந்து நம்ம 30 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பட் அது ஃபேண்டஸ் டீம்ல வர வைக்கிறதுக்கான ரன்ஸா இருக்குமானா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். ரோஹித் சர்மாட்டு இருந்து கண்டிப்பா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 40 இருந்து 50 ரன்ஸ் வரைக்கும் அவர் 50 ரன்ஸ் அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி விராட் கோலி மேபி சேஸ் பண்ண போறாருன்னா நான் அவர் 70 ரன்ஸ் வரைக்கும் கூட அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சேம் அதே தான், 40 ல இருந்து 50 ரன்ஸ் வரைக்கும் விராட் கோலி அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி அவங்களோட ஃபீல்டிங் பொசிஷன் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபுல்லாகவே லாங்கில் தாங்க போயிடாரு. இப்போலாம் அவர் அந்த 30 சர்க்கிள் கூட அவர் ஃபீல்டிங் நிற்கிறதே இல்லை, லாங்கில் தான் அவர் ஃபீல்டிங் நிற்கிறார். ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல லாங் ஆஃப் தான் அவர் ஃபீல்டிங் நிற்கிறாரு. மினிமம் 2 கேட்சாவது அவர் பிடிச்சிருவாரு, அதுலேயே 20+ ஃபேண்டஸ் பாயிண்ட் சாலிடாக வந்துடும். 40 ரன் அவர் அடிச்சிட்டாவே அவர் சாலிடாக 80 ல இருந்து 90 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட வருவதற்கு பாசிபிலிட்டி. ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் கேப்டனுக்கே அவர் நல்ல ஒரு கண்டென்டராக இருப்பார். ரோஹித் சர்மா இப்போ ஃபீல்டிங் மிஷினில் 38 சர்க்கிள் உள்ள தான் அவர் கேப்டன்ஷிப் அப்படிங்கிறதுனால, ஆனால் ஸ்லிப்பில் நிற்கிறார். ஸ்டிப்ல நிற்கிறப்ப ஒரு கேட்ச் அது பிடிப்பாரு. என்னோட பாயிண்ட் ஆஃப் இந்த மேட்ச் ஒரு 40 ரன்ஸ் வரைக்கும் அவர் அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும், ஃபேண்டஸ்ட் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ஸ்ரேயஸ் அய்யர் தாங்க டிஃபரன்ஷியல் பிக். ரீசெண்ட் டைம்ஸ்லையும் சரி ஓடிஐக்காக இந்தியாவுக்காக விளையாடுற மேட்சஸ் எல்லாத்துலையுமே அவர் இந்த டவுன்ல வந்து பெரிய ஸ்கோர்ஸ் ஆடிட்டு இருக்காரு, நல்ல ஆவரேஜும் வச்சிருக்காரு. பை சான்ஸ் டாப் ஆர்டர்ல யானைக்கும் அடிச்சிருக்கும், பை சான்ஸ் அந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலரான மதுசங்கா என்சிஎல் ஸ்டேஜஸ்ல ஒரு 2 விக்கெட்ட கொலாப்ஸ் பண்ணிடுறாரு. இந்தியாவோட 2 விக்கெட்ட கொலாப்ஸ் பண்ணிடுறாருன்னு வச்சுக்கோமே. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சுமன் கில்லையும் ரோஹித் சர்மா டாப் 2 பேர்த்துமே விக்கெட்டை எடுத்துறாரு அப்படின்னா ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் விராட் கோலி ஸ்ரேயஸ் அய்யருக்கு அகேன்ஸ்ட் அவர் 2 பேர்த்துக்குள்ள வரும். ரெண்டு பேருமே அவங்களோட 50+ வந்து கண்டிப்பா ஸ்கோர் பண்ணுவாங்க. இப்போ இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ரோஹித் சர்மா சுமன் கில் 2 பேர்த்துல இருந்து எனி ஒன், அதுல நான் ரோஹித் சர்மாவை ப்ரிப்பேர் பண்ணுவேன். தென் விராட் கோலி 2, ஸ்ரேயஸ் அய்யர் 3வது ஆப்ஷன். தென் கேஎல் ராகுல் வரைக்குமே கூட நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா 50 ஓவர் ஃபார்மேட் அப்படிங்கிறப்போ கடைசி 15 ஓவர்ல கேஎல் ராகுல் வந்துட்டா கூட மினிமம் 35ல இருந்து மேக்சிமம் 50 ரன்ஸ் வரைக்கும் கூட குயிக் ஃபயர் நாக் ஆடுவாரு. கடைசி 5 ஓவர்ல கேஎல் ராகுலோட பேட்டிங் வேற லெவல்ல இருக்கும். ஸோ என்னோட பொறுத்த வரைக்கும் கடைசி 15 ஓவர்ல அவர் பேட்டிங் வந்துருவார். ஸோ 35 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. அது மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பர் பண்றாருங்க. ஸோ நல்லா டர்ன் பண்ணக்கூடிய அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் இந்த 2 ஸ்பின்னர்ஸ் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்கும் போது ஸ்டெம்பீட்லாம் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸ்டெம்பீட்டுக்கு எல்லாம் 12 பாயிண்ட்ஸ் வரைக்கும் தராங்க. ஸோ ஒரு கேட்ச் பிடிச்சாங்கன்னா 8 பாயிண்ட் கிட்டத்தட்ட, அதுலேயே 20+ ஃபேண்டசி பாயிண்ட். ஸோ 35 ரன்ஸ் அப்படிங்கிறப்பவே அது கிட்டத்தட்ட 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், விக்கெட் கீப்பர் மூலமா 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்ங்கிறப்ப 70+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்ங்கிறது சாலிடா அவருக்கு வந்துடும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா கேஎல் ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர், விராட் கோலி, சுமன் கில், ரோஹித் சர்மாவில் வந்து எனி ஒன். நான் வந்து பர்டிகுலராக ரோஹித் சர்மாவை பிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து சுமன் கில் ட்ரை பண்ணுறதாலும் ட்ரை பண்ணி பாருங்க, ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால். ஸோ இந்த 4 பிளேயருமே இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மீதி இருக்கக்கூடிய இந்த 5 பவுலிங் ஆப்ஷன், 6th பவுலிங் ஆப்ஷன் சிவம் துபே. மினிமம் அவுட் வந்து நம்ம 4 ஓவர் வரைக்கும் அவர் பவுல் பண்ணுவாருங்க, கண்டிப்பாக பவுல் பண்ணுவார். ஏன்னா அசித் ராணா பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு பவுலர் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட இருந்து நம்ம மினிமம் 6ல இருந்து ஒரு 7 ஓவர் வரைக்கும் அவருக்கு கொடுப்பதற்கு சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி அசிதீப் சிங் அவரோட 10 ஓவரும் பவுல் பண்ணிடுவாரு. முகமது சிராஜ் அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 8 ஓவர் மினிமம் 8 ஓவர் வரைக்கும் ஒரு பவுல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். மீதி ஓவர்ஸ் எல்லாமே அந்த அர்ஷித் ரானாட்ட இருந்து ஒரு 3 ஓவர், தென் முகமது சிராஜ் இருந்து ஒரு 2 ஓவர், இந்த 4ல இருந்து 5 ஓவர் வந்து சிவம் துபே வச்சு சும்மா ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இல்லைன்னா 5 மெயின் பவுலருமே நல்லா விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா இவங்களே 10 ஓவர் போட்டுருவாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷனுக்காக சிவம் துபே வந்து உள்ள கொண்டு வராங்க. ஸோ அவ்வளவுதானே தவிர சிவம் துபே பேட்டிங்க்கு வந்தாலும் கடைசி ஒரு 10 ஓவர் வருவாரு. ஒரு குயிக் ஃபயரா ஒரு 15 ல இருந்து 20 ரன்ஸ் வரைக்கும் ஒரு 20 ரன் அடிப்பாருங்க. வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்ல. பை சான்ஸ் அந்த 10 ஓவர் வந்து ஒரு 5 ஓவர் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த 5 ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்தாலுமே ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வருவதற்கான சான்சஸ் தான். ஸோ நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி 60ல இருந்து 70+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்க்கு மேல இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வர முடியும் போடியை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ அவரோட ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் கம்மியா தான் ஆகுது. அக்ஷர் பட்டேல் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல 10 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. குல்தீப் யாதவும் அவரோட 10 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே என்ன மாதிரியான ஒரு ஆப்ஷன் அப்படின்னா, குல்தீப் யாதவ் கடைசி 10 ஓவர்ல கூட வந்து 2 ஓவர் பவுல் பண்ணுவாருங்க.
ஸோ இப்போ கடைசி 10 ஓவரில் வந்து 2 ஓவர் போல் பண்ணுறப்போ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அதிகம், அடிச்சு ஆடுறப்போ ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அதிகம், 2-3 விக்கெட் கூட எடுப்பதற்கு சான்சஸ் இருக்கும். 2 விக்கெட் எடுத்துட்டா கூட அது LBW பவுலிங்கிற முறையெல்லாம் எடுத்தாருன்னா அந்த 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்ங்கிறது சாலிடாக அவர் வந்துடுவார். ஸோ இவர் ஒருத்தரை நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். அக்சர் பட்டேல் மினிமம் 1 விக்கெட், மேக்சிமம் 2 விக்கெட், நான் என்ன சொல்கிறேன், 1 விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னாலுமே அது வந்து ஒரு LBW அவரோட பவுலிங் ஆக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக் டு ஸ்டிக் தான் பவுல் பண்ணுவார். LBW பவுலிங்கிற பொருள் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் அதிகம். ஸோ 1 விக்கெட்டுங்கிறது வந்து LBW பொருள் எடுத்தார்னா கூட கிட்டத்தட்ட 37 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துடும் ஸ்டார்டிங் பாயிண்டோட சேர்த்து. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸில் தான் இருக்கும், 1 or 2 கேச்சஸும் அவர் பிடிப்பார், அதெல்லாம் இருக்கக்கூடிய ஃபேண்டசி வேல்யூ. அது மட்டும் கிடையாது, பேட்டிங்கில் இந்தியா மேபி ஃபஸ்ட்டு பேட் பண்ண போகிறாங்கன்னா மஸ்ட் ட்ரை அக்சர் பட்டேல். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் போத் இன்னிங்ஸ்லையுமே 2 ஸ்பின்னர்ஸுமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்டாக தாங்க இருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறப்போ அக்சர் பட்டேல் பை சான்ஸ் டாப் ஆர்டர்ல ஏழு 2 விக்கெட் வந்துச்சுன்னா உடனே ஒரு டாப் ஆர்டருக்கு ப்ரொமோட்டும் பண்ணிடுவாங்க. ஏன்னா வெறும் ரைட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க, டாப் ஆர்டர்ல விக்கெட்ஸ் விழுதுன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பாலர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் டாப் ஆர்டர் ஆட வச்சாங்கன்னா ஒரு பவுலர் ஆட கரெக்டான லைன் லென்த்தில் போல் பண்ண முடியாது. ஒரு லெஃப்ட் ரைட் ரெண்டு பேருக்குமே வந்து கரெக்டான லைன் லென்த்தில் போல் பண்ணுறது கஷ்டப்படுவாங்கிறதுக்காக லெஃப்ட் ரைட் காம்பினேஷனை பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த வகையில் அக்சர் பட்டேலோட பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் டாப் ஆர்டரில் ப்ரொமோட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டாப் ஆர்டர்ல ஏழு தான் 2 விக்கெட் விழுந்துரும்னு சொல்லி நீங்கள் ஒரு டீமை போடுறீங்கன்னா அதில் அக்சர் பட்டேலுக்கு நீங்கள் டாப் ஆர்டரில் வந்துருவாரு, பேட்டிங் அசிதீப் சிங் T20ல விக்கெட் எடுக்கிற அளவுக்கு ODI-ல பெருசா விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அவருக்கு இல்லை, அதுதான் உண்மை. ஏன்னா அவரோட இதுல வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு ஆடணும்னு நினைச்சு ஆடுறப்போ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் அவர் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஸ்லாக் ஓவர்ஸ்ல வந்து நிறைய ஆர்க்கர்ஸ் ட்ரை பண்ணுவாரு, அதுல 1 or 2 பவுல்டு LBW விக்கெட் எடுத்திருக்காரு. பட் ODI-ய பொறுத்த வரைக்கும் சிராஜ் தாங்க கிங். ஸோ சிராஜ் அது இல்லாம ஸ்ரீலங்காவுக்கு எகென்ஸ்டாம் அவரோட பவுலிங் ஆக்ஷன் ரொம்ப 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 சூப்பராக இருந்திருக்கு. சிராஜ் இப்போ ஓடிஐ T20ல பெருசாக விக்கெட் எடுக்கல அப்படின்னு சொல்லி விக்கெட் எடுக்க மாட்டாரு ஒரு மனநிலையில் நீங்கள் டீமை போடாதீங்க. சிராஜ் ஓடிஐயில் கொஞ்சம் வேற மாதிரி போல் பண்ணுவார், அவரோட லைன் லென்த் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். LBW போல்டுங்கிற முறையில் கூட நிறைய விக்கெட் எடுப்பார், கண்டிப்பாக வந்து அவரோட சீம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓடிஐயை பொறுத்த வரைக்கும். ஓடிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சிராஜ் வந்து ஒரு அளவுக்கு கிங் தான். இந்த 3 பவுலரிங் ஆப்ஷன்ஸில் பார்க்குறப்போ இந்த பவுலருக்கு எகென்ஸ்டாக இந்த பவுலர்களை வச்சு பார்க்குறப்போ முகமது சிராஜ் வந்து கிங் தான். ஸோ நான் வந்து பர்சனலாக இந்த 3 பேர்த்துல இருந்து நான் சிராஜுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் சிராஜ் வந்து என்னோட டீம்ஸ் எடுப்பேன். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அசிதீப் சிங்க்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஹசித்ரானா கண்டிப்பாக 2 விக்கெட் எடுப்பாரு, 3 விக்கெட் எடுக்கணுங்க. 3 விக்கெட் எடுத்தால் மட்டும்தான் அவர் ஃபேன் டஸ்டிங்ல வர முடியும். 2 விக்கெட் எடுத்து வேற வந்து எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இல்லாதது அவருக்கு இருக்கக்கூடிய மைனஸ். ஸோ அசிதீப் சிங் கிட்ட தான் நம்ம மினிமம் 1 விக்கெட் மேக்ஸிமம் 2 விக்கெட் எடுக்கலாம். சிராஜ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபர்ஸ்ட் போல் பண்ணாலும் சரி செகண்ட் போல் பண்ணாலும் சரி 3 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நீங்க சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க அப்படின்னா கிராண்ட் லீக்கு நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுல அதுக்காக அசிதீப் சிங் அப்படியே விட்டுற முடியுமானா ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. செகண்டா போத் இன்னிங்ஸ்லயுமே நான் வந்து சிராஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவேன். அசிதீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. சரி ஓகே, அப்ப இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் KL ராகுல், ஸ்ரேயஸ் அய்யர், விராட் கோலி, ரோஹித் சர்மா, நான் பர்சனலாக ரோஹித் சர்மா இந்த 4 பேரும் பேட்டிங் ஆர்டர்ல இருந்தோம். நீங்க ரோஹித் சர்மா, சும்மன் கில் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் நீங்க பிக் பண்ணிக்கங்க. தென் அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், இந்த 6 பேர் வரைக்கும் நான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்குவேன். அதுலயும் இந்தியா வந்து போத் இன்னிஷியலும் நான் சிராஜ் கொடுக்கறதுனால நான் 7 ஆப்ஷனா வந்து இந்த இந்தியாவில இருந்து இந்த 7 பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்ஷனா இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்காவில இருந்து பாத்தீங்கன்னா அவிஸ்கா பெர்னாண்டோ, குஷால் மெண்டிஸ், தென் சமர விக்ரமா, அசலங்கா, இந்த 4 பேரும் பேட்டிங்ல இருந்தும் டி பெல்லாகே, தென் அசலங்கா, தென் அடுத்ததான் ஃபர்ஸ்ட் பால் பண்றாங்கன்னா மதுசங்கா, செகண்டா பால் பண்ண போறாங்க அப்படின்னா கர்மரத்ரே. ஸோ இந்த 7 பிளேயரும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த 14 பிளேயர்ல இருந்து நீங்க மல்டிபிள் கிராண்ட்லீக்ஸ் போறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல இருந்து 8-9 ஒரு 9 பிளேயர் ஃபேண்டஸ்ட் டீம்ல வந்துட்டா கூட மோஸ்ட்லி நீங்க போட்ட அமௌண்ட் லாஸ் பண்ண மாட்டீங்க, நீங்க போட்ட அமௌண்ட்டை விட டபுள் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி மல்டிபிள் கிராண்ட்லீக்ஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 14 பிளேயர்ல மட்டுமே வச்சு நீங்க ஒரு 8 டீமோ 9 டீமோ நீங்க மாத்தி 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 போடுறப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு டீம் நல்ல கிளிக் ஆகி மேலே வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் அஸ் யூஷுவல் எல்லாருமே விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்களுக்குலாம் வந்து ஸ்மால் லீக்ஸ்க்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ அது ஓரளவு சேஃபான ஒரு ஆப்ஷன் தாங்க, அது வந்து ரொம்பவே சேஃபான ஆப்ஷன். அதே மாதிரி அக்சர் பட்டேலுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுங்க. ஸோ இதெல்லாம் ஓரளவு சேஃபான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன்ஸ். ஸோ இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா நீங்க
கண்டிப்பா இந்த வில்லேக்கு ஒரு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. வந்திட்டு வசரங்காவுக்கு ஒரு கேப்டன் அல்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ், ஸோ குல்தீப் யாதவுக்கு கண்டிப்பா ஒரே ஒரு டீம்லயாவது ஒரு ரிஸ்கா ஒரு கேப்டனாவோ அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷனோ ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து கொழும்புவை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வேணும். குல்தீப் யாதவ் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் கொஞ்சம் அதிகம் இருக்கும், மினிமம் 3 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு ரொம்ப அதிகம். இன்னும் ரிஸ்க் எடுக்க தயாரா இருந்தா கண்டிப்பா சிராஜிக்கு வந்து ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. மேபி அவரோட நாளா இந்த நாள் வந்து இருப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் அதிகம். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.